எறும்பிடை நாங்கோள் என புலனார் அறிப்புண்டு அலந்த எறும்பிடை நாங்கோள் என புலனால் அறிப்புண்டு அலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய் வேய கூற்று ஒடுங்க வேய கூற்று ஒடுங்க உறும் கடிப்போது அவையே உணர்வு உற்றவர் உம்பர் உம்பர் உறும் கடி போது அவையே உணர்வு உற்றவர் உம்பர் உம்பர் பெரும் பதம் பெரும் பதமே அடியார் பெயரா நாங்கூழ் என்றால் பூ நாகம், நாகப்பூச்சி அல்லது நிலப்புழு. அலந்த என்றால் வருந்தின. வெய்ய கூற்று ஒடுங்க என்றால் கொடிய யமன் ஒடுங்கும்படி. உறும் என்றால் அவன் மேல் பாய்ந்த. கடிப்போது என்றால் மணமலர் போன்ற திருவடிகள். உணர்வு உற்றவர் என்றால் எண்ணி எண்ணி அனுபூதியில் அறிந்தவர். உம்பர் உம்பர் பெரும் பதமே என்றால் தேவர்கள் பெரும் பேர்களுக்கெல்லாம் மேலான மோக்ஷஸ்வரூபியே. பெயராத என்றால் நிறை பெயராத. மணமலர் போன்ற உன் திருவடிகள் கூற்றுவனை செயல் அற்றவனாக்க வல்லவைகள். அத்திருவடிகளிலேயே மனதை நிலைநாட்டிய தேவர்களாலும் அடையப்பெறாத மோக்ஷம் என்னும் உனது சிவபதவியை அன்பர்கள் அடையப்பெற்றனர். உன்னை அடைந்தவர்களிடமிருந்து நழுவி போகாத பெரிய பொருளே, சிறுமையில் சிந்தையை செலுத்தியவன் நான். அதனால் நாங்கூழானது எறும்புகளால் அரிப்புற்று போன்று நான் புலன்களால் அரிப்புண்டு அவதிப்படுகின்றேன். என்னை நீ தயவு செய்து காப்பாத்தி அருள்வாயாக என்று மிக அழகாக கூறியிருக்கிறார் மாணிக்கவாசகர். பெருநீரர சிறுமீன் தூவண்டு ஆங்கு நினைத்திருந்த பெருநீரர சிறுமீன் தூவண்டு ஆங்கு நினைத்திருந்த வெறுநீர்மையேனை விடுதி கண்டாய் வெறுநீர்மையேனை விடுதி கண்டாய் வியன்கங்கை பொங்கி வியன்கங்கை வரும் நீர் மடுவுள் மலை சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதி போதியும் சடைவாலும் குறுநீர் மதி போதியும் கொழுமணியே.
துவண்டு ஆங்கு என்றால் துடித்தார் போல, வெறுவு நீர்மையேனை என்றால் அஞ்சுகிற இயல்பினை உடைய எண்ணெய். வியன் என்பதற்கான பொருள் அகன்ற, மலை என்றால் தடுமாறும், குரு என்றால் நிறம், நீர் என்றால் நீர்மை அல்லது தன்மை. பொதியும் என்பதற்கான பொருள் தவழும், வனக்கொழு மணியே என்றால் சிதாகாச செழுஞ்சுடரே. பெரிய கங்கை பொங்கி பொங்கி வரும் பொழுது அதன் நீர் பெருகின்ற தோணி போன்று தென்படுகின்ற வெள்ளை நிறத்தோடு திகழ்கிற திங்களை ஜடாபாரத்தில் தரித்திருக்கும் சிதாகாச செழுமையான சுடரே என்றெல்லாம் மிக மிக அழகாக வருணிக்கிறார் மாணிக்கவாசகர். இதெல்லாம் அவர் விடுக்கும் விண்ணப்பங்கள். மடுவில் உள்ள நீர் வற்றும் பொழுது சிறு சிறு மீன்கள் துடிப்பது போன்று அஞ்சும் தன்மினை உடையவன் நான். அத்தகைய என்னை ஆபத்தில் நீ விட்டுவிடுவாயா? பிரபஞ்ச வாழ்வு ஆபத்து நிறைந்தது, அச்சமூட்டக்கூடியது. அதில் வாழும் ஜீவாத்மனோ அஞ்சும் தன்மையுடையவனாவான் என்று மிகவும் அழகாக வருணித்துள்ளார் இந்த பாடலில் மாணிக்கவாசகர்.